வணக்கம் சாமி சொல்லணும். வனவில் ராஜு படத்திலிருந்து பேசுகிறேன். உணவு முறை, உணவு முறைனா மூணு வேளை சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அளவு சாப்பாடு, இந்த ஒரு மண்டலம் மருதம் இருக்கும்போது நம்ம உடலை வந்து பக்குவப்படுத்துகிறோம். எப்படி காரு நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம உடலை, நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற உடலுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இது. இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன பண்ணணும்னு கேட்டால், தானிய வகை நிறையா சாப்பிட்ணும். மொச்சக்கொட்டை, தட்டைப்பேறு, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, சுதேசி கடலை, இந்த மாதிரி எல்லாம் கறி வச்சு குழம்பு வச்சோ இல்லை ஏதோ ஒரு பக்குவத்தில் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் கீரை வகை, நிறையான கீரை வகையை வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் சாப்பிடணும். ராத்திரியில் இரவில் சாப்பிடக்கூடாது. பகல் நேரத்தில் மட்டும்தான் கீரை வகையை சாப்பிட்ணும். சில பேர் ஆடம்பரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னோட தெரியல, அவங்க தெரியாமல் செய்கிறாங்களோ தெரிஞ்சு செய்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அதாவது வெஜிடேரியன் பிரியாணி, வெஜிடேரியன் மட்டன், வெஜிடேரியன் சிக்கன், ஐயா அந்த உணர்வுலேருந்து வெளியாகத்தான் நம்ம வந்து அதை செய்கிறோம். ரெண்டாவது இன்னொன்று உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், வெஜிடேரியன் மட்டன், வெஜிடேரியன் சிக்கன், அதில் கிடக்கிற கெமிக்கல் வந்து நம்ம கிட்னியை பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாதிப்பு உண்டாகிறது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ அந்த உணவு முறையை மாற்றணும். நிறைய கீரை வகை, நிறைய தானிய வகை சாப்பிட்ணும். அந்த காலகட்டத்தில் என்னங்கன்னா, துவையல், கருவேப்பிலை துவையல், புதினா துவையல், வல்லார துவையல், பிரண்டை துவையல்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். துவையல் எப்படி செய்யணும்னு அப்படி தெரியாதவங்க என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாகுது, பக்குவமாகுது, நல்லா வருது. தயவு செஞ்சு இந்த சைவ கோழி, சைவாடு, சைவ மீன் இதெல்லாம் தொட்டுறாதீங்க, அதெல்லாம் வேணாம். குழம்பு, விதவிதமான குழம்பு இருக்குது, கார குழம்பு இருக்குது, வெந்தய குழம்பு இருக்குது, பூண்டு குழம்பு இருக்குது, கத்திரிக்காய் குழம்பு இருக்குது, சாம்பார் இருக்குது, பாசிப்பயிர் குழம்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ தான் ரொம்ப ஈஸியாச்சு, நேராக கூகுள் பண்ணாலும் பல விதமான கறி வைக்கலாம், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாமே, அந்த அளவுக்கு இன்றைக்கி வசதி இருக்க. அதனால் அந்த மாதிரி உணவை பயன்படுத்துங்க. ரெண்டாவது, உணவு சாப்பிடும்போது சாப்பிட்டோன்னு அடுத்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு என்ன வரணும் அந்த டைமில் நிப்பாட்டிடுங்க. அதான் ஏற்கனவே சொன்னது தான், பசித்திரு, புசித்திரு, பசித்திரு, புசித்திரு, சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு லேசாக பசிக்கணும். அதான் அந்த காலகட்டத்தில் வைத்தியம். அந்த மாதிரி செய்யுங்க, பழகுங்க, பழகிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். கடைகளில் போய் சாப்பிட்றது வேண்டாம். காரணம் என்னென்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கடையில் தோசை தானே சாப்பிட்டேன், சைவமாக தானே சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஆமாம், அந்த கடையில் ஏற்கனவே முட்டை ரொட்டி போட்டான், முருத்தவா போட்டான், இறச்சி முருத்தவா, அதிலே தான் தோசை போட்டு கொடுக்குறான். ஓகே, ஒரு இஸ்லாமியர் கடையில் போயிட்டு ரொட்டி சென்னை ஒன்று சைவமாக எனக்கு சாம்பார் மட்டும் ஊற்றுக்கணுன்னா, அவன் என்ன பண்ணால், தால்ச்சாரோட எலும்பெல்லாம் ஒதுக்கிட்டு வெறும் கறியை மட்டும் ஊற்றி கொடுக்குறான். எலும்பு ஒதுக்கிட்டோன்னா சைவமாக மாறிடுமா சொல்லுங்கள். அவன் கல்லில் ஏற்கனவே முட்டை ரொட்டி அதெல்லாம் போட்டுங்க, சாடி ரொட்டிலாம் போட்டான், அங்கே போய் சாப்பிட்றோம். அந்த உணவுலாம் தகாத உணவு. அந்த காலகட்டங்களில் நாசிலம்மாவோ, சைவ நாசிலம்மாவோ சரி, நாசிலம்மாவோ, ரொட்டி சென்னையோ, புரட்டா ரொட்டியாக தான், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான உணவுகளாக சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்சளவு உணவு கட்டுப்பாடு கொண்டு வாங்க, சைவமாக நிறையா சாப்பிடுங்க. இந்த காலகட்டத்தில் முள்ளங்கிழங்கு, புடலங்காய், பறையங்காய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எந்தையாக அந்த காலத்தில் கோயிலில் பறையங்காய் போட்டாங்க, புடலங்காய் போட்டாங்க, அதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள், அதை செஞ்சு சாப்பிடுங்க. நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் வரும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பிள்ளைங்களை பழக்குங்க, கேட்டால் என் பிள்ளை வந்து சைவர் சாப்பிடாது, மரக்கறி சாப்பிடாது, ஹாட்டாக் வேணும், கோழி வேணும், அது பெருமை இல்லை. பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நம்ம அழிக்கிறோம், அவங்களுக்கு இப்போ பழகுங்க. அதுக்கு தான் அந்த மார்க்கத்தில் வந்து சைவமாக இருந்து எல்லோரும் சைவம் சாப்பிடணும்னு சொல்கிறது. தயவுசெய்து அதை பின்பற்றுங்க, உணவு முறையை கட்டுப்பாட கொண்டு வாங்க, எல்லாம் சரியாக வரும். நம்மளும் வந்து நோய் நொடி இல்லாமல் அற்புதமாக வாழலாம். சுவாமி சரணம், சுவாமியே சரணம்.